இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் வேதத்திலிருந்து அப்போஸ்தல நடபடிகள் 2:1-11 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய பைபிளை திறந்துக்கோங்க. பைபிள் இங்கே டிவியில் போட்டாலும் நீங்கள் பைபிள் கொண்டாடுறது நல்லது, ஆகவே பைபிள்லேயும் நீங்கள் பார்க்கறது நல்லது. இப்பொழுதும் நாம் படிக்க போகிறோம், அதாவது அப்போஸ்தல நடபடிகள் 2:1-11 வசனங்களை தெளிவாய் ஒருவர் வாசிக்க நாம் எல்லாரும் கேட்போம். கவனிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாராலிருமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்டிருக்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்மிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேக்கத்தரும் அரேபியருமான நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டிருக்கிறோமே என்றார்கள். ஆமா, தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்று அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி எல்லாரையும்
அவருடைய வல்லமையினால் நிரப்பினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொஞ்சம் சொல்லபடி ஆண்டவர் சொல்லியிருக்கு சொன்னார். ஆகவே ஆண்டவர் ஏவினார் சொன்னார்னா காதலே சொன்னார். எப்படி சொன்னார்? என் உள்ளத்தில் ஏவினார். ஆமென். ஆகவே சபைக்கு என்ன சொல்லணும்னா நாங்கள் செய்தியை ஆயத்தம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே ஆண்டவரே சபைக்கு எனக்கு சபைக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நாங்கள் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் சில சமயம் வார்த்தையை ஒரு வார்த்தையை போடுவார். சில வார்த்தையில் சில சமயம் உள்ளத்திலிருந்து ஏவுவார். அந்த வகையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேச வேண்டும் என்று ஏவினபடினால் இதை நான் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே உங்கள் கையில் நம்ம பிரஸ்பீட்டர் உடைய புத்தகம் உங்களுக்கு கொடுத்தாருக்கல இல்லையா? அது வாங்கி போய் வீட்டில் போட்டிங்களா? இப்போ கையில் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஜீவன் கூட கொடுத்துருக்கோம். எல்லாம் வாங்கி போய் வீட்டில் போட்டுருங்க. ஒன்றுமே படிக்கிறதே கிடையாது. இல்லை இல்லை, எதுக்கு அதை கண்டிப்பாக வாங்கணும்னு நான் சொன்னேன். ஏன்னா அதில் அதிகமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது, நிறைய பிரயோஜனமான காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தான் அதை வாங்குங்கன்னு சொன்னேன். நீங்கள் வாங்கலைன்னா இப்போவும் அங்கே பைபிள் அந்த புக் இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அதை படிங்க, நிறைய காரியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவருடைய புத்தகத்தில் நல்ல விவரமாக அவர் எழுதியிருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஓகே, இப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் ஒருவர், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவன். ஆமென். சுருங்க சொன்னால் அப்படி தான் சொல்லலாம், தெளிவாக சொன்னால் அப்படி தான் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு அவர் தேவன். இஸ் காட். அல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகள் 5:3-4 நீங்கள் படியுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 5:3-4 படியுங்கள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? யார்கிட்ட பொய் சொன்னாரா? பரிசுத்த ஆவியானவரிடத்துல நீ பொய் சொன்னாய், சாத்தான் உன் இருதயத்தில். அடுத்த வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். யார் இடத்துல பொய் சொன்னார்? தேவன். பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொன்னார். பரிசுத்தாவியானவர் தேவன். ஆமென். ஆகவே நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தாவியானவர் தேவன். He is God. Amen. He was in creation. சிருஷ்டிப்பில் அவர் இருந்தார். ஆமென். ஆரம்பத்தில் பரிசுத்தாவியான இருந்தாரா? சிருஷ்டிப்பில் இருந்தாரா? ஆதியாகமம் 1:2 பாருங்கள். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் என்ன பண்ணார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கேயும் இருக்கார் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே அவர் தேவ ஆவியானவர் ஜலத்தில், பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கே மாறுதல் உண்டாகும். அங்கே மாறுதல் உண்டாகும். நிலைமை அப்படியே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல இருந்தார்னா அங்கே இடம் மாறும், நிலைமை மாறும். அல்லேலூயா. அப்படி தானே? தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்புறம் என்னாச்சு? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. என்னது? ஒழுங்கின்மையும் வெளிமையாக இருந்த ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமேன். அதுக்கு பிறகு காரியங்கள் வெளிச்சம் உண்டாக கிடவுது. வெளிச்சம் வந்தது. இருளும் வெளிச்சமும் பிரிக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆச்சு. முற்றிலுமாய் அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. ஆமேன்.
அல்லேலூயா அங்கே பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்புல இருந்தார் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாற்றம் உண்டாகும் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர் சத்திய ஆவியாகிய அவர் என்று அழைக்கப்படுகிறார் யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்தில் யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்தில் He is the spirit of truth சத்திய ஆவியாகிய அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்குதா படிங்க நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார் சத்திய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் ஹalleluya ஹalleluya அதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அதாவது தமிழ்ல பலன் அடைந்து அப்படிን இருக்கு And parisut English when the Holy Spirit comes upon you, you will receive power. Abdinrigi. Amen. Belen power. That is very. With that man of art. Amen. Abdi. Nichima. That abdi. That irko. Yena power. You shall receive power. Parisut avyanavar. Vallamai ullavar. He is a God of power. Hallelujah. அங்க பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த வல்லமையை நமக்கு தருகிறார் ஆமென் அதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் 2:3-4 என்னது அப்போஸ்தலர் 2:3-4 வசனங்கள் அப்போஸ்தலர் 2:3-4 வசனங்கள் படிங்க அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அக்கினிமயமான he is fire amen பரிசுத்த ஆவியானவர் அக்கினியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல நாவுகள் இறங்கி வந்து அவர் மேல் என்ன பண்ணுச்சான் அமர்ந்தது அப்படினு சொல்லி பார்க்கிறோம் the holy spirit is fire அக்கினி hallelujah amen ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதுக்கு பிறகு அவரை பற்றி இஸ் அ ஹெல்பர் கம்ஃபர்டர் அதாவது தேற்றரவாளன் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் ஆமா தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஆமா he is a helper and a comforter அவர் உதவி செய்கிறவர் அவர் நமக்கு என்ன பண்றாரு அவர் நமக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த டைமுக்குள்ள நீங்கள் புரியும் அளவுக்கு உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் நம்ம இருக்கிற புத்தகங்களில் இதை குறித்து தெளிவாக ஊழியக்காரர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் இன்னும் அதை படித்து நீங்கள் பலனடையும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் ஹல்லேலூயா ஆமென் என்ன செய்கிறாரு ஆமென் யோவான் 14:17 படிங்க உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார் உலகம் அவரை பெற்றுக்கொள்ளாது ஏன்னா அவர் அவர்கள் தெரியாது உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது ஆகவே உலகத்தில் இருக்கிறவங்க அது உலகம் நம்மளை நம்ம கூட தான் உலகத்தில் இருக்கிறோம் அவங்க உலகத்தார் போல இவங்க உலகத்தார் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் அல்லேலூயா ஆகவே உலகத்து ஜனம் என்ன பண்ண முடியாது
பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ள மாட்டார், ஏன்னா அவரை தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவர். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டு காலங்களில் பரிசுத்தாவியானவர் ஒரு தீர்க்கதரிசியின் மேல் இறங்குகிறார், அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார், அதுக்கு பிறகு பரிசுத்தாவியானவர் அங்கே அப்படி அவருடைய செயல்பாடு அங்கே இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு விசேஷித்த, அதே மாதிரி தான் சிம்சோன் மேலே என்ன பண்ணுறாரு, பரிசுத்தாவியானவர் இறங்குகிறார், அவர் வல்லமையான பராக்கிரமமான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் வந்து இறங்குகிறார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வித்தியாசம் அல்லேலூயா. ஆமாம், பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன்று, ராஜாக்கள் ராஜாக்களுடைய வேலையை செய்யணும், ஆசாரியர்கள் ஆசாரிகளுடைய வேலையை செய்யணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கிட்டாரு. ராஜான்னா ஆளுகை செய்யணும், ஆசாரியர்னா ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. என்ன ஆளுகை செய்யணும்? உனக்கு ஆளை கர்த்தர் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் ஆளணும். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஆளை கொடுத்துருக்கதை அதை விட்டுட்டு அதை பிசாஸ் கையில் கொடுத்துட்டு நீ உட்காந்துருக்கக்கூடாது. ராஜான்னா ஆளணும். ஆமென். அதுக்கப்புறம் ஆசாரியன்னா ஆராதனை செய்யணும். உன் குடும்பத்தை ஆளணும். குடும்பத்தை யார் ஆளணும் சொல்லுங்க, யார் ஆளணும்? இந்த பே சத்தமே வரமாட்டேந்து. குடும்பத்தை யார் ஆளணும் சொல்லுங்களேன். தெரியலையா? கணவன் தான் ஆளணும். குடும்பத்துக்கு கணவன் தான் தலைவன். குடும்பம் தான் கணவன் ஆளணும். மனைவி உதவி செய்யணும். ஆமென். மனைவி என்ன பண்ணும்? அவங்களோடு சேர்ந்து ஆளணும். ஆமென். அவங்களோடு சேர்ந்து ஆளணும். ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களை ஆளுவதற்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை ஆளணும். ஏன்னா உன்னை ராஜாவும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆகியிருக்கிறார். இதே மாதிரி இங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி ஒரு வேலை செய்யறதுக்காக கர்த்தர் அவங்க மேலே இறங்கினார். ஆனால் இங்கேயோ ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகள் மேலே, அவருடைய பிள்ளைகளுக்கு உள்ள அவர் என்ன பண்ணுறாரு, He dwells in us, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். பரிசுத்தாவின் எப்போது நமக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி நம்ம யோவான் 14:16 பார்த்தோம்னா, He teaches us all truth, சகல சத்தியத்தையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, போதிப்பார். He teaches us all truth. அப்படிதானே? சகல சத்தியத்தையும் உங்களுக்கு எங்கே 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அபிஷேகம் பெற்றீங்கன்னா வேதத்தின் சத்தியங்கள் பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், போதிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆமென். ஆமாம், ஆவியானவர் சபைக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார், நம்ம கூட பேசுகிறார். அப்போ காது உள்ளவன் கேட்கணும். கேட்கறதுனா என்னது? கேட்கறது அப்படின்னு சொன்னால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதில்ல, கேட்கறதுனா இங்கே வாங்கி உள்ளே போகிறது. அதுதான் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், அதுதான் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டால் நீங்கள் அதுவும் கேட்டது தான். ஆனால் உண்மையாக கேட்டதுன்னு சொன்னால் இந்த காதில் வாங்கி அது உள்ளே போனோம். அது உள்ளே போனால் பெரிய வளர்ச்சி பெரிய மாற்றம் உண்டாகும். பரிசுத்தாவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறார். அதே 26 வசனத்தில் He brings
remembrance to all things Jesus said. Yesu Christu sonnada thirumbavumaga ninaipoottugiran varunga naan ungalku po naan ungalku sonna ellavathiyum ungalku ninaipoottuvar parisutha aaviyanavar namakku enna panuvaru ninaipoottugiravarai irukkar. Amen. Stotram, stotram. Adukapram 15:26 Yovanla he testifies of Jesus Christ. Yesu Christuvai kurithu saatchi kodukkar. Avar ennai kurithu saatchi kodupar endru sollapattirukkirathu. Adukapiragu Yovan 16:8. Yovan 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒரு விசுவாசியையும் கண்டித்து உணர்த்துவார், உலகத்தையும் என்ன பண்ணுவார்? எதுக்கு கண்டித்து உணர்த்துகிறார் சொல்லுங்க? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எதுக்காக உணர்த்துறார் சொல்லுங்க? மனம் திரும்புறதுக்காக உணர்த்துறார். உணர்வுள்ள இருதயமே அதுக்காக தான், மனம் திரும்புறதுக்காக தான். ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம மனம் திரும்புறதுக்காக தான் அந்த உணர்வுள்ள இருதயத்தையே கர்த்தர் கொடுத்தார். சாலமோனுக்கிட்ட ஞானத்தை கேட்டா உனக்கு ஞானத்தையும் கொடுத்தேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன், அப்புறம் என்ன கொடுத்தேன்? உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்துட்டேன். ஆனால் சாலமோன் அந்த உணர்வை இழந்துட்டார், அந்த உணர்வுள்ள இருதயத்தை இழந்துட்டார். உணர்வுள்ள இருதயம் ரொம்ப முக்கியம். அது எதுக்கு? அந்த உணர்வுள்ள இருதயம் நம்ம மனம் திரும்புறதுக்கு. உணர்த்துகிறார் கர்த்தருடைய ஆவியானவர், உணர்த்துகிறார். எதுக்கு? மனம் திரும்புவதற்கு. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர்றதுக்காக பரிசுத்தாவியானவர் அபிதமாய் உணர்த்துகிறார். ஆமென். ஆமாம். யோவான் 16:13 யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். In all truth, சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? நடத்துகிறார். எல்லா சத்தியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். யோவான் 14:6 பாருங்க. ஜான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரார். ஆமா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். அவர் தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு 16 யோவான் திரும்பி யோவான் 16:14 ஈ க்ளோரிஃபைஸ் ஜீசஸ். 16:14 யோவான் 16:14 அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். ஆமென். திரும்பவுமா யோவான் 16:13 யோவான் 16:13 பாருங்க. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. ஆகவே ரொம்ப முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவர் அறிவிப்பார். அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள அவர் இருக்க விரும்புகிறார். ஆமென். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம், நாம் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும். எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்? நம்ம பார்த்தோம், இப்போ படித்தோம்ல, அவங்க எப்படி அவங்க ஒரு மனதோடு கூடி என்ன பண்ணாங்க? அவங்க ஆமாம், தேவனை துதித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது
சடுதியான பண்ணுச்சு அக்னிமயமான பலத்தை காற்று அடிச்சது அந்த வசனத்தை திரும்பி படிங்களே அப்போஸ்தல நடபடிகள் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து சில வசனங்களை படிங்க பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அதாவது அவங்க தேவனை துதிச்சிட்டு இருக்காங்க அவங்க தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கும்போது அங்க அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அப்புறம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச என்ன பண்ணாங்க தொடங்கினார்கள் ஆமென் இங்க தான் விசுவாசம் ரொம்ப முக்கியம் ஆகவே அவங்க பேசுறதுக்கு என்ன பண்ணாங்க தொடங்கினாங்க கர்த்தர் அவங்கள வாய நாக்க திருப்பி பேசினாரா நானும் அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு என் நாக்க கர்த்தர் திருப்பி அந்நிய பாஷை பேசி வைப்பார் அப்படின்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருந்தேன் எல்லாருக்கும் அபிஷேகம் பெறுறாங்க என்னால் அபிஷேகம் பெறவே முடியல ஏன்னா நம்ம அவ்வளோ கடினமாக அதை நினச்சிடறோம் ஆகவே ஒன்றுமே கிடையாது அந்த வசனத்தை திரும்பி போடுங்க நாலாம் வசனத்தை அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் யார் ஸ்டார்ட் பண்ணது வாயை மூடிட்டு இருந்தா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது ஆண்டவர் சொல்றார் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் சொல்றார் அப்போ வாயை விரிவா திறந்து கர்த்தரை துதிக்கணும் அல்லேலூயா அப்படி கர்த்தரை துதிச்சு கர்த்தர் உன்னை நிரப்பும் பொழுது அந்நிய பாஷை பேசுறதுக்கு நீ என்ன பண்ணணும் தொடங்கணும் மார்க் 16 அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு இருக்கு 16 அதிகாரம் 16 அப்புறம் படிங்க 17 வசனமா படிங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை நவமான பாஷைகளை பேசுவாங்க அதாவது என்ன விசுவாசித்து விசுவாசத்தோட பிசாசை துரத்துவாங்க பிசாசை துரத்தும் போது எப்படி துரத்துறாங்க உள்ள என்ன இருக்கு விசுவாசம் இருக்கு நான் போனா அது என்ன பண்ணும் போகும் அவங்க தான் துரத்துறாங்க இயேசு நாமத்தினால என்ன போன்றாங்க அது போகுது அல்லேலூயா எதுனால அந்த விசுவாசம் அந்த ஃபெய்த் நமக்குள்ள இருக்கு தேவன் கொடுத்த விசுவாசம் ஆக அந்த விசுவாசத்தினால என்ன பண்றாங்க அந்த பிசாசு அவங்க துரத்துறாங்க அதுக்கப்புறம் நவமான பாஷை பேசுறது மாத்திரம் நிறுத்திக்கிறாங்க பேச மாட்டேன்றாங்க அதையும் ஃபெய்த்தில் தான் செய்யணும் என்ன பண்ணணும் நவமான பாஷையை பேசணும் அவங்க பாருங்க அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவன் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினார்கள் நீ தொடங்கணும் அல்லேலூயா நீ தொடங்கணும் அதை தான் கர்த்தர் மாத்தினார் அவங்க பேசினாங்க பாருங்க அது பல கர்த்தர் என்ன பண்ணார் 11 வசனத்தில் அவங்க தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறத கேட்குறோமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தேவனுடைய மகத்துவங்களை இவங்க பேசுகிறாங்களே தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறத நாங்கள் கேட்குறோமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆகவே நீங்கள் பேசும் பொழுது அது எனக்கு பாஷையாக தெரியும் அவங்கெல்லாம் பாஷை பேசுகிறாங்களே ஒரு பாஷை ஆகவே நான் பேசுகிறது பாஷையா அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் எல்லா பாஷையும் நமக்கு தெரியாது இல்லையா ஆகவே நமக்கு தெரிஞ்ச பாஷை ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும் ஆகவே எல்லா பாஷையும் நமக்கு தெரியாது ஒரு பாஷையில் ஒரு வார்த்தை கூட பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷை மனுஷர் பாஷை இருக்கு தூதர் பாஷை இருக்கு எத்தனையோ பாஷை இருக்கு ஆகவே இந்த பாஷை எல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பேசும் பொழுது அவங்க அடுத்து வர்றவங்களுக்கு அது என்ன பண்ணுவோம் நல்ல அது புரியும் கத்துறத அந்த பாஷையாக மாற்றுகிறார் அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா பேசுனவங்களுக்கு தெரியுமா அந்த பாஷையை பேசணுன்னு அதுக்கு பிறகு அவங்க அதை பேசினாங்களா இல்லை அபிஷேகத்தில் நிறைஞ்ச போது
அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அது பாஷையா மத்தவங்களுக்கு அவங்களுக்கு பாஷையா மாத்திட்டாரு ஹalleluya இதெல்லாம் ஃபேத்துல வரணும் விசுவாசத்துல வரணும் அப்ப விசுவாசத்துல பிசாசை துரத்துறீங்க விசுவாசத்துல நவமான பாஷையை மாத்தற என்ன பண்ண மாட்டேன்றீங்க இன்னொன்னு பாருங்க இந்த பரிசுத்தன் அபிஷேகம் பெறணும்னா வாயை மூடிட்டு இருந்தா நடக்கவே நடக்காது பெற்றுக்கொள்ளவே மாட்டீங்க நெகட்டிவா எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காது இப்படி சொன்னாலும் கிடைக்காது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது வாயை திறந்து தேவனை துதிக்கணும் அல்லேலூயா ஆமா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு நான் சொல்றேன் ஃபேத் ரொம்ப முக்கியம் இப்போ படகுல இருந்தாரு பேதுரு இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வராரு நடந்து வரும்பொழுது ஆண்டவரே நீரிலே ஆனால் நானும் என்ன பண்ணட்டும் நடந்து வரட்டுமா ஆண்டவரேன்னு கேட்குறாரு ஆண்டவர் என்ன சொன்னார் வானார் அப்போ ஃபெய்த்தில் தான் என்ன பண்ணார் படகுலேருந்து வெளியில் என்ன பண்ணார் விசுவாசத்தில் தான் படகுலேருந்து வெளியில் என்ன பண்ணிட்டார் ஆமாம் இறங்கிட்டார் இறங்கி நடந்தாரா நடக்கலையா நடந்தார் அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு அட நான் நடக்கிறேனே அப்படின்னு புஷ்கன் போயிட்டார் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னா விசுவாசத்தில் செய்யும் போது கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதே மாதிரி தான் இதுவும் அபிஷேகம் பெறும் பொழுது அவள் எல்லாரும் அந்த வசனம் நாலாம் வசனத்தை திரும்பி பாருங்க திரும்பி போடுங்க நாலாம் வசனத்தை திரும்பி பாருங்க இதுதான் எனக்கும் அபிஷேகம் பெறதுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தது அதுக்கு பிறகு நானே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார் அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடின வரத்தின்படியே என்ன பண்ணாங்க வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினாங்க நீங்கள் தாங்க தொடங்கணும் அபிஷேகம் பெறணும்னா நீங்கள் தான் கர்த்தருங்களை அபிஷேகிக்கும் போது பாஷை பேச வெறும் அந்த சமயத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கூடாது ஆவியான ஒரு வார்த்தை கூட பேர் பேசணும் ஆமேன் என்ன தத்தானே பேசுகிறேன் அது ஒரு பாஷையா ஆமாங்க அது ஒரு பாஷை அது ஒரு பாஷை உங்களுக்கு தெரியாது அது ஒரு பாஷை தான் அதாவது இந்த பழைய காலங்களில் டெலகிராம்லாம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் பழைய காலத்தில் இப்போ டெலகிராமே இல்லை இருக்குதா டெலகிராம் இருக்குதா டெலகிராம் எங்கேயாவது இருக்கா டெலகிராம் இருக்கா இருக்காமா டெலகிராமே இல்லை முன்னாடிலாம் டெலகிராம் கொடுப்பாங்க ஸ்டார்ட் இமீடியட்லி சீரியஸ் அப்படின்னு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அதாவது அந்த மேட்ரு அந்த எழுதி அந்த கிளார்க் கிட்ட கொடுப்பாங்க அந்த கிளார்க் அதை பார்ப்பார் பார்த்துட்டு காசுக்கெல்லாம் காசு பில் அதுக்குரிய பார்சலாக கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் கோடு மாஸ்க் அப்படின்னு ஒரு டப்பா இருக்கும் அந்த டப்பா இருக்கும் அந்த டப்பாவில் ஒரு கீ இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இருக்காது அந்த கீயில் அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பார் சப்போஸ் இங்கேருந்து மதுரைக்கு மதுரைக்குன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பார் கட்டு கடா கடகடா கடகடா கட்டு கடகடா கடகடான்னு அடிச்சுட்டே இருப்பார் அது ஒரே சத்தம் தான் இருக்கும் கட்டு கடா கடகடா கடகட அப்படின்னு இருக்கும் அடுத்த எண்டில் அது ஒரு பாஷை அடுத்த எண்டில் இருக்கிறவர் அவருக்கு அந்த சத்தம் கேட்கும் இதே மாதிரி மதுரையில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் அவர் இந்த சத்தம் வந்தோடனே அந்த இது பக்கத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுவார் ஒவ்வொன்றும் எழுத ஆரம்பிப்பார் ஒவ்வொரு கட்டு கடாவுக்கும் இந்தந்த வார்த்தை ஏபிசின்னு வரும் அது அப்படியே எழுதிடுவார் எழுதிட்டு அப்படியே பார்த்தா மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமீடியட்லின்னு வந்துடும் பார்த்தீங்களா அதுக்கு என்னது கட்டு கடா கடை 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 ஒரே வார்த்தை தான் அதனால் அபிஷேகம் பெறும்போது ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும் பேசிக்கிட்டே இருக்கணும் பிசாஸ் சொல்லுவான் இல்லை 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 நீ அது அந்நிய பாஷை இல்லை நீன பிசாஸ் ஃபேஸில் தான் இல்லை இல்லையா எப்படி பேசுகிற வெளியே இறங்கி வந்தாரோ அதே மாதிரி அவர் தந்தையில் வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கின நீ தான் தொடங்கணும் அல்லே லூயா அதுக்கப்புறம் அபிஷேகத்தில் நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணி கர்த்தர் நிரப்பினார் நல்ல கர்த்தருக்குள்ளே பலனடைய கர்த்தருக்கு அது பிகினிங் வெரி 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 டிஃபிகல்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஃபெய்த்தில் தான் செய்யணும் அல்லே லூயா விசுவாசத்தில் தான் செய்யணும் எல்லோரும் அபிஷேகம் பெறணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்போ அபிஷேகம் பெறுறதுக்கு
இது இங்க இந்த இந்த ப்ரோசிஜர் படிச்சோம் பைபிள்ல இன்னும் அபிஷேகம் பெறுறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 44வது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 44வது வசனம் இல்லீங்க இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் விசுவாசத்தோட வசனத்தை கேக்குறாங்க விசுவாசத்தோட வசனத்தை கேட்டிட்டு இருக்காங்க வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு இறங்கினார் விசுவாசத்தோட தேவனுடைய வார்த்தையை கேக்குறோம் விசுவாசத்தோட தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா ஆவியானவர் என்ன பண்ணுவாரு இறங்குவார் ஆமென் ஆமா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அபிஷேகம் பெறுறதுக்கு அப்போஸ்தலர் 2:38 அப்போஸ்தலர் 2:38 படிங்க பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் ஆகவே பேதுரு இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அல்லது சகோதரே நாங்கள் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட வந்து கேட்ட ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு நீங்க மனம் திரும்புங்க ஆமென் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க ஞானஸ்தானம் பெற்று நீங்க ஒவ்வொருத்தரும் முதல்ல மனம் திரும்புங்க ஞானஸ்தானம் எப்போதுமே யாருக்கு தான் கொடுக்குறது மனம் திரும்புங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் ஆமென் ஆகவே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறணும் ஞானஸ்தானம் பெறாம அபிஷேகம் பெறலான்னு அது கீழ்படி அதாவது வசனத்துக்கு கீழ்படுகிறவங்களுக்கு ஞான அபிஷேகம் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கு அபிஷேகம் கர்த்தர் கொடுக்கிறார் ஆமென் இந்த அப்போஸ்தலர் நம்ம முன்னாடி பார்த்தோமே 10வது அதிகாரம் 44ல அது இவங்க வசனத்தை கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு கேட்டு அபிஷேகிச்சிட்டாரு அதுக்கு பிறகு அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க இந்த இடத்துல நம்ம அது அந்த இடத்துல நம்ம அப்படி பார்க்குறோம் மொத்தத்தில் ஞானஸ்தானம் தேவனுடைய கட்டளை இயேசு கிறிஸ்து தானே அந்த கட்டளை கொடுத்தாரு ஆகவே ஞானஸ்தானம் எடுத்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் காத்திருக்கணும் ஞானஸ்தானம் எடுக்காமல் நீங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி தெரியும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார் தெரியுமா கேட்டிங்களா அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார் சொன்னார் கேட்டிங்களா கேட்கலையா அவர் என்ன சொன்னார் அவர் அவர் தாத்தா பாஸ்டரா அவர் அப்பா பாஸ்டரா இப்படி அவர் பரம்பரை பாஸ்டர் பரம்பரை பாஸ்டர் குடும்பத்தில் வந்த இவர் ஞானஸ்தானம் எடுக்கல பெற்றோர் சொன்னாலும் கேட்கல ஞானஸ்தானம் எடுக்கல ஞானஸ்தானம் எடுக்காமல் ஓட்டிக்கிட்டே வந்தார் அதுக்கப்புறம் அங்கே போய் ஊழியமும் செய்ய அமெரிக்காவுக்கு போய் ஆசீர்வாதம் எப்படி வருது பெற்றோர் மூலமாக வருது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எப்படி வருது அப்பா பாஸ்டர் தாத்தா பாஸ்டர் எல்லாம் பாஸ்டரு அது மூலமாக உனக்கு என்ன வருது ஆசீர்வாதம் வருது கீழ்ப்படியாமல் போயிட்டே இருக்காத என்ன நடந்தது அவர் கீழ்ப்படியாமல் போய் அங்கே ஊழியங்களும் செய்ய ஆரம்பித்தாராம் என்ன நடந்தது சொன்னாரா சொல்லியா பார்த்து காமிச்சாரா பார்த்தீங்களா என்ன நடந்தது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இம்மீர் அங்கெல்லாம் ஞானதனம் எடுக்கிறது சுடு தண்ணி போடணும் டேங்கில் என்ன பண்ணணும் சுடுதண்ணி போடணும் அப்புறம் பாஸ்டர் கிட்ட சொன்னாராம் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சொன்னாராம் எனக்கு என்ன பண்ணுங்க ஞானஸ்தானத்துக்கு ரெடி பண்ணுங்க ஏன்பா இல்லை இல்லை நான் வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னாராம் இல்லையா ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஞானஸ்தானம் எடுக்காமல் அப்படியே கர்த்தருடைய நன்மையெல்லாம் ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க வேஸ்ட்டு நீங்கள் வர்றதே வார்த்தை வார்த்தை வந்ததுன்னா ஒப்பு கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்து நான் பாட்டுக்கு வந்துடுறேன் நான் பாட்டுக்கு காணி கொடுக்குறேன் நோ நோ எவ்வளோ நாளாக ஞானஸ்தானத்தை பற்றி தெரிஞ்சு ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்க இருக்கிறீங்க சபையில் எப்போ கர்த்தருடைய வார்த்தைன்னு கர்த்தருடைய கட்டளை நான் தெரியுமோ அப்போ அந்த கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன பண்ணி ஆகணும் கீழ்ப்படிஞ்சு ஆகணும் ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே கீழ்ப்படிங்க நீங்கள் ஓகே ஆகவே அவங்க கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறாரு நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை
பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு ஒன்றுமே செய்யலைங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை, தேவன் சொன்னதை தான் அப்படியே செய்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஏற்கனவே தேவன் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு, நீங்களும் நானும் அதை ஒபே பண்ணணும். அவ்வளோதான், ஒபே பண்ணலன்னா அந்த முட்டை இருக்குல்ல, நான் சொன்னேன்னே சபையில் வர்றது எதுக்கு? உங்களுக்கு மனம் புதிதாகிறதுனாலே மறுவும் ஆகிட்டே வரணும். அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம். நீங்கள் மனம் திரும்பாமல் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா என்னது, என்ன முட்டை அது? கூமுட்டை, பிரயோஜனம் இல்லாத முட்டை, அழுகி போன முட்டை, நாற்றம் அடிக்கிற முட்டை, அப்படிதானே? அப்படி இருக்க கூடாது. ஒப்பு கொடுங்க, ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பீங்கன்னா அடுத்த ஞானஸ்தான ஆராதனை அடுத்த வாரம் இருக்கு. அடுத்த ஞானஸ்தான ஆராதனை நீ எடுக்கணும்னா பாஸ்டர்மா இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, ஐசா கிட்ட இருக்காப்பா, பியூல இருக்க இவங்க கிட்ட சொல்லுங்க, நானும் ஞானஸ்தானம் எடுக்கணும், உங்களுக்கு ஏற்பாடு செய்வோம். ஆமென். ஆகவே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது, அடுத்தது ஞானஸ்தான அது அபிஷேகம் பெறணும்னா என்ன பண்ணும்? பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் பெறணும்னா என்ன பண்ணும்? ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். ஏசாயா 44:3, ஏசாயா 44:3 பாருங்க. ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல், தாகம்னா தாகத்தோடு இருக்கணும். ஆமாம், அதாவது தாகம்னா இங்கே உங்களுக்கு தெரியாது, இங்கே தாகம்னா உங்களுக்கு உடனே இங்கே ஏதாவது உடனே உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே ஆதியாகமத்தில் ஆகாரை யோசித்து பார்க்கணும். ஆகார், தண்ணி இல்லை இல்லையா? ஆகாருக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த மகனுக்கும் என்ன இல்லை? தண்ணி இல்லை. அழ ஆரம்பிக்கிறார். குழந்தைக்கும் தண்ணி இல்லை, மகனுக்கும் தண்ணி இல்லை. ஆகவே அழ ஆரம்பிக்கிறார். ஆகவே தண்ணியை தேடுறா வாஞ்சையோட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படி ஒரு வாஞ்சையோட நீங்கள் அபிஷேகம் வேணும், நீங்கள் கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். அல்லேலூயா. தாகம் உள்ளவனுக்கு வேறு எது கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு நல்ல தாகமாக இருக்குன்னு வைக்கிறீங்களேன், நீங்கள் போய் ஒரு மாசா இல்லைன்னா வேறு ஏதாவது ஜூஸு அதை குடிச்சு பாருங்கள், தாகம் தீருமா? தாகம் தீராது. இதெல்லாம் குடித்தா தாகம் தீராது. தாகம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் குடிக்கணும்? ஆமாம், பிரியாணி கொண்டாடுறாங்க, உங்களுக்கு தாகம் இருக்குது, பிரியாணி கொண்டாடுறாங்க. தாகம்னா சும்மா கொஞ்சம் தாகம் இல்லை, தாங்க முடியாத தாகம். அந்த சமயத்தில் பிரதர் கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுங்கன்றாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? வேணாம், எனக்கு தண்ணி தான் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி என்ன பண்ணும், நீங்கள் தாகத்தோடு எனக்கு அபிஷேகம் வேணும், என்ன அபிஷேகிங்க ஆண்டவரே, வாஞ்சையோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. வாஞ்சையோடு அபிஷேகத்தை தேட வேண்டும், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை தேட வேண்டும். அதுக்கப்புறம் தேவன் என்ன அபிஷேகிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் அபிஷேகத்தில் தேவன் என்ன அபிஷேகிப்பார்னு விசுவாசிக்கணும். யோவான் 7:38-39, யோவான் 7:38-39, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமா, அப்புறம் அடுத்த வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். போதும்,
தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்ன ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கும். அவர் விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணும், புறப்பட்டு ஓடும். அப்போ வெயிட் வேணும். ஆமென். ஆமா, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அதாவது ரட்சிப்பு எப்படி வந்தது நமக்கு? ரட்சிப்பு எப்படி வந்தது சொல்லுங்க, எப்படி வந்தது? எப்படி நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? விசுவாசத்தை என்ன பண்ணீங்க? இயேசுவ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்க. இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் இயேசு உள்ளத்துல வந்தார். ஆமென். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இதுல ஒரு கன்ஃபார்மா இருக்கீங்களா இல்லையா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்றதுல தெளிவா இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. ஏன், அது எப்படி வந்தது? விசுவாசம். விசுவாசத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். வேத வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்ற சந்தேகம் இல்லை. அதே மாதிரி தான் அபிஷேகமும் அப்படிதான், விசுவாசிக்கணும். ஆமேன். ஆமா, தாகத்தோடு இருக்கிறவன் வாஞ்சையோடு இருந்தால் அவர் அபிஷேகிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட படித்தோம்னா, லூக்கா சுவிசேஷம் 11:13. லூக்கா சுவிசேஷம் 11:13 படிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நிச்சயம், 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 நிச்சயம் அல்லவா? ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து சொல்றார் இது. பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம், அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணுங்க, நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கணும். அல்லேலூயா. என்ன நிரப்புங்க ஆண்டவரே? நீங்க அபிஷேகம் பெற்றவங்க இங்க இருக்கிறீங்க, அபிஷேகம் பெறாதவங்களும் இருக்கிறீங்க. அபிஷேகம் பெற்று, நான் அபிஷேகம் பெற்றேனா இல்லையான்னு தெரியாதவங்களும் இங்கே இருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தான் இந்த டீச்சிங் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. ஆகவே என்னது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது தீக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஆகவே பரிசுத்தாவியானவரை கேட்கணும். நீங்க ஆண்டவரே என்ன பரிசுத்தாவியினால் பரம பிதாவை பார்த்து கேட்கணும். பிதாவாகிய அங்க ஆண்டவரே, ஏசப்பா, என்ன பண்ணுங்க, நிரப்புங்க, பரிசுத்தாவியானவரால் நிரப்புங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர், நிச்சயமா நிரப்புவார். ஆமே. நீங்க வாய் மூடின்னு இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது, வாய் மூடிட்டு இருக்காது. சங்கீதத்தில் சொல்றதுல, உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. சும்மா தரக்கூடாதான், எப்படி திறக்கணுமா, விரிவாய்த்தர, வாய் விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன்றார். அப்போ நல்ல வாயை விரிவாக திறந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் உங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பினார்ன்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் உடனே என்ன பண்ணோம் சொல்லுங்க, அந்நிய பாஷையில் என்ன பண்ணோம், பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை அது ஒரே ஒரு தட்ட தட்டான்னு இருக்கிற நிலைமையாக இருக்கலாம். அதுவும் ஒரு பாஷை தான், அதுவும் ஒரு வார்த்தை தான். ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது தொடர்ந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து நடத்துகிறாரு, டெவலப் பண்ணி நம்மளை நல்லா முன்னேற்றத்தில் கொண்டு வர. ஆரம்பத்தில் அந்த விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுறதுக்கு உன் வாயை என்ன பண்ணும், விரிவாக திறக்கணும். வாயை மூடிட்டு அபிஷேகம் பெற முடியாது. ஆகவே வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்திகிட்டு இருக்கும்போது அபிஷேகத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்.
அல்லேலூயா. அபிஷேகம் எதுக்கு? நீங்க இப்ப பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் ஒன்று பிசா சொல்லுவான், நீ ஒன்றும் பரிசுத்தம் இல்லை, உனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வரமாட்டார்னு. பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள எதுக்கு வர்றாரு தெரியுமா? நீ ஏற்கனவே இயேசு வைத்து கொண்ட பிள்ளை தான், உனக்குள்ள எதுக்கு வர்றாரு தெரியுமா? உன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் வர்றார். ஏசாயா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கார். முதல் அஞ்சு அதிகாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்கதரிசனம் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆறாவது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா கர்த்தர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டார். பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? சேராபீன்கள் என்ன பண்ணுறாங்க? கேருபீன்களும் சேராபீன்களும் தேவன் என்ன பண்ணுறாங்க? துதித்து கொண்டிருக்கிறார். என்ன என்ன துதிக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு அவங்க பூமி எங்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது துதிக்கிறாங்க, ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏசாயா என்ன சொல்றாரு? ஐயோ நான் அதமானேன். இவர் ஏற்கனவே ஊழியக்காரரு. நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அசுத்த உதடுள்ள மனுஷர் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். அசுத்த உதடு, அசுத்த உதடில் தான் ஊழியம் செய்துட்டு இருந்தார். இப்போ அபிஷேகம், கர்த்தருடைய மகிமையை பார்த்த உடனே சொன்னார், அங்கேருந்து அக்னி. ஒரு தூதர் என்ன பண்ணார்? அக்னி தழலை கொண்டாந்து வாயில் வச்சார். ஆமேன். வாய் பரிசுத்தமானது. வாயை கர்த்தர் என்ன பண்ணார்? பரிசுத்தப்படுத்தினார். அதுக்கு பிறகு என் ஊழியத்தை செய்யினார். நீ போய் ஊழியத்தை செய். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே எதுக்கு வர்றாருன்னா, உன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் வர. நான் ஏற்கனவே சொன்னேன், அழுக்கு கிளாஸில், ஏற்கனவே காப்பி இருக்கிற கிளாஸில் யாரும் காப்பியோ பாலோ என்ன பண்ண மாட்டாங்க, ஊற்ற மாட்டாங்க. ஆனால் சில சமயம் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த குழாயில் கழுவிட்டு அந்த டம்ளரை வைக்கிறோம், நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் உள்ள சில அழுக்கு இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ள இன்னும் சில அழுக்குகள் இருக்குது. பரிசுத்தாவியானவர் வந்த உடனே லைட்டு போட்ட மாதிரி தெரியும். அல்லேலூயா. ஆமாம், என்னது ஒரு பெரிய என்ன லைட்டு, என்ன லைட்டு பாது? ஃபோக்கஸ் லைட்டு. ஃபோக்கஸ் லைட்டு போட்டால் என்ன ஆகும்? அப்படியே எல்லாம் தெரியும், மொத்தம் தெரியும். அப்போது நம்மளும் சொல்ல வேண்டியது, ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தாவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தப்படுத்துகிறது. பரிசுத்தாவியானவர் நம்மளை சுத்தப்படுத்துகிறார், விடுதலை தருகிறார். பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டாங்க? விடுதலை உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் முன்னேற செய்கிறார். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் சாட்சியாய் வாழ்வதற்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8, நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலேயும் பரிசுத்தாவியின் கூடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள், ஆண்டவருடைய பிள்ளை என்று சாட்சியாக இருப்பதற்கு கர்த்தருடைய அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த அபிஷேகம் ஒரு நாள் பெற்றால் போதாது, ஒவ்வொரு நாளும் இதில் நம்ம என்ன பண்ணோம், வளரணும். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும். ஆண்டவரே என் அபிஷேகின்னு அபிஷேகம் பண்ணாத, அபிஷேக அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவரை பார்த்துக்கணும். அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. கிருப வரங்களை கொடுப்பார். அநேகருக்கு உன்னை பிளெஸ்ஸிங்காக மாற்றுவார், உன்னை உபயோகப்படுத்துவார். எழுமி நிற்போம்மா, நம்ம எல்லோரும் எழுமி நிற்போம். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் கண்ணை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, வாயை தரங்க, வாயை தரங்க, கேளுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தாவியானவரால் நிரப்புங்க, என்னை பரிசுத்தாவியானவரால் நிரப்புங்க. எல்லாம் கேளுங்க, அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் ஒன்றுமே தேவனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாயை திறக்க சொல்லியிருக்காரு.
அபேன் ஹல்லேலூயா என்ன நிரப்புங்க ஆண்டவரே கேளுங்க ஒவ்வொருத்தரும் கேளுங்க என்ன நிரப்புங்க ஆண்டவரே என்ன நிரப்புங்க என்ன பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்கன்னு கேளுங்க ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்புவார் நிச்சயமா நிரப்புவார் நிச்சயமா நிரப்புவார் ஆமென் ஹல்லேலூயா கேட்டுகிட்டு இருக்கிற உன்னை இப்பொழுதே நிரப்பி கொண்டிருக்கிறார் அடுத்து நீ விசுவாசத்துல வாயை திறந்து ஓ கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பேசு ரீபா ரபா 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 Amen. Oh, hallelujah. Kathar payan padukkirar. Kathar ungalukku vaarthai kodukkirar. Pese. Rika mama mama riba raba 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 raba. Duraba raba raba raba. Hallelujah. Riba raba raba raba. Ubiya riya raba 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 raba. Amen. Ella ella. Abhishekam pettavangalum amaidhiya irakkoodathu. Pesunga pesunga pesunga. Rukaba raba 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 raba. Liba raba 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 raba. Liga ya raba raba kaba raba raba raba. Bashana, Katarunakurgala Bashana, Nipetikunda iri. Liba rika bara bara ba. Luba raba raba raba. Nivetti I ware. Nividale I ware. Niparsutama I ware. Nimuneri poge. Oh, Katarune Abishagi kirar. Rika bara 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 bara. Rika bara 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 bara. Hallelujah! Dika bara 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 bara. Dika bara 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 bara. Amen, Lord. Hallelujah! 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 Anegar abhishekam pettirukkirargal. Thodarndhu pesikonde irungal. Andavar ungalai abhishekithirukkirar. Amen. Hallelujah! Hallelujah! Yerkanave abhishekam petta pillaigal varangalinal nirappunga andavarai kelunga. கிருப வரங்களை கொடுப்பார் என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே எனக்கு வெற்றியை கொடுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க ஆண்டவரே கேளு புரபலப கபரபரபரபரபரபரபரபர அல்லேலூயா வாய் மூடிட்டு இருந்தா நீ ஒண்ணுமே கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்படுகிறேன் வாஞ்சியோட கேட்கிறேன் இப்பொழுதே என்ன நிரப்புங்கன்னு கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்பிட்டார் 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 நீதான் அபிஷேகத்துல ஓ வார்த்தையை பேசணும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பேசணும் ரீபா ரபா 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 ஓ ரியா ரபா லபா கபா ரபா 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 தீரா பா ரபா 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 லுபா ரபா 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 ஸ்தோத்திரம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க தைரியமாக பேசுங்க வெக்கப்படாதீங்க தொடர்ந்து நீங்கள் தனியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் அவங்களை ஆசீர்வதிப்பார் வெற்றியாய் வாழ்வதற்கு விடுதலையோடு வாழ்வதற்கு சாட்சியாய் வாழ்வதற்கு முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்முடைய வார்த்தையை கொடுத்த கிருபை தந்தீங்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் டிவியிலேயே நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களும் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாக நிற்கட்டும் சபை மக்களை ஆசீர்வதியும் எழும்பி பிரகாசிக்கட்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்றட்டும் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்தீராக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும் அற்புதமாய் நடத்துமப்பா பெரிய காரியங்களை செய்திடும் தொடர்ந்து நடைபெற இருக்கிற திருவருந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தால் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் 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 பிரைஸ்